ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து சாம்பார் பொடியும் மல்லிப்பொடியும் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து நான் இங்கே சிங்கப்பூரில் இருக்கிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து எங்கள் அத்தை தான் ஊரில் இருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. பட் இந்த வாட்டி இந்த கோவிட் டைம்னால எல்லா தூளும் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் கடையில் வாங்கினேன், பட் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஸோ இதை வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை கிட்ட ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட மெஷர்மெண்ட்ஸ்லாம் கேட்டு நான் வந்து இங்கே எல்லா சாமானையும் வாங்கி அதுக்கப்புறம் மிஷினில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாம்பார் பொடிக்கு வந்து வேணுன்ற மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அது இன்னும் கிளியராக இருக்கிறதுக்காக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்ஸோடு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வந்து இப்போ தட்டில் வாங்கின எல்லாத்தையும் வந்து ஒரு பெரிய தட்டில் வந்து இப்போ எடுத்து எல்லாத்தையும் வந்து பிரித்து கொட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த மிளகா பார்த்திங்கன்னா கலர் ரொம்ப நல்ல பிரைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து காரம் கம்மின்றதுனால நான் வந்து ஒரே மாதிரி மிளகா வாங்காமல் ஒரு ரெண்டு வெரைட்டியாக நான் வாங்கியிருந்தேன். அதாவது பாதி வந்து கொஞ்சம் காரமாகவும் பாதி வந்து கொஞ்சம் காரம் கம்மியாகவும் வாங்கியிருந்தேன். பட் யூஸ்வலாக வந்து நீங்கள் ஒரே வெரைட்டியான மிளகாவே நீங்கள் நல்ல காரமான மிளகாவே சேர்த்துக்கலாம். பட் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மின்றதுனால அந்த ஒரு ரீசனுக்காக வந்து நான் வந்து அப்படி ரெண்டு வெரைட்டியுமாக சேர்த்து வாங்கிக்கிட்டேன். இப்படி பிரித்து போடும் போது அதில் எதுவும் தூசி ஏதாச்சும் இருந்ததுன்னா எடுத்து போட்டுருங்க. இப்போ அடுத்தாலே இந்த மிளகு அதெல்லாம் கூட கொட்டி வைக்கணும். ஸோ மொதல் வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா வெயில் இருக்க நேரமாக பார்த்து இதெல்லாம் வாங்கி நல்ல வெயிலில் காய போட்டுக்கோங்க. பட் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஆக்சுவலாக இதெல்லாம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய போடலான்னு பார்த்தா மாறி மாறி வந்து ஒரு நாள் அடுத்து இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா மழையாக இருந்தது. அதனால என்னால் காய வைக்கவே முடியல. சும்மா வெயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours தான் இருக்கும், அதுக்கப்புறம் உடனே மழை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இல்லாமல் நல்ல வெயில் நேரமாக பார்த்து வாங்கி நல்லா காய போட்டுக்கோங்க. வெயிலில் காய ஒரு 3 நாள் அளவுக்கு காய போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாகிடும். இந்த மிளகாலாம் வந்து நல்லா முறு முறுன்னு ஆகிடும். இப்போ வந்து நம்ம வாங்கின உடனே பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் வளையும். பட் ஆனால் வந்து நல்ல வெயிலில் காய போட்டிங்கன்னா நல்லா அப்படியே சலசலன்னு உடையிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அது நல்ல நமக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் மெஷர்மெண்ட்ஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மொதல் சாம்பார் பொடிக்கு தேவையானதை பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து மல்லி வந்து நான் 1.5 கிலோ மல்லி வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இது கூட வந்து விரலி மஞ்சள், விரலி மஞ்சள் வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. நிறைய குவான்டிட்டியாக இருக்கிறதுனால இப்படி 3 தட்டிலையாக நான் பிரித்து போட்டிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா காய போட்டுக்கலாம், அது இன்னும் வசதியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ விரலி மஞ்சள் இந்த மாதிரி நீட்டு நீட்டாக இருக்கும், இந்த மாதிரி மஞ்சள் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகா வந்து நீங்கள் நல்ல குண்டு மிளகா கிடச்சிதுன்னா நல்ல குண்டு மிளகாவான் வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். இந்த ஊரில் எனக்கு இந்த மிளகா தான் கிடச்சிது, அதனால் இந்த மாதிரி வெரைட்டி நான் வாங்கியிருந்தேன். இது நல்ல காரமாக இருக்கும் இந்த மிளகா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இந்த மிளகாவும், அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் கம்மி பட் நல்ல கலர் நல்லாயிருக்கும் இந்த மிளகா. ஸோ இந்த மாதிரியும் பாதி பாதியமாக வாங்கிட்டேன். ஸோ மொத்தமே வரமிளகா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மிளகா பார்த்து எடுக்கும் போது நல்லா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரியும் நல்ல கலர் நல்லா இருக்கிற மாதிரியும் பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்தால ஜீரகம் வந்து நான் 150 கிராம் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மிளகு வந்து அதுவும் 150 கிராம், கூடவே கொஞ்சோண்டு கட்டிப்பெருங்காயம். கட்டிப்பெருங்காயம் வந்து ஒரு சின்ன நெல்லி சைஸ் அளவுக்கு கட்டிப்பெருங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்தாலும் இந்த மாகாணிக்கு 1/4 மாகாணி வந்து நான் சில மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சின்ன மாகாணிக்கு, பெருசு கிடையாது, சின்னது, அதையும் சொல்கிறேன். வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. 50 கிராம் வேணாம், அதுக்கு கொஞ்சம் கம்மியாக. அதாவது இந்த சின்ன மாகாணிக்கு நீங்கள் வந்து 1/4 மாகாணி சரியாக இருக்கும். சின்னது, பெருசு கிடையாது, சின்ன மாகாணிக்கு. அதே மாதிரி சின்ன மாகாணிக்கு 1/4 மாகாணி வந்து நான் கொஞ்சமாக இது சேர்த்துருக்கேன், ரைஸும் சேர்த்துருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாதாரண நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறல அந்த பொன்னி அரிசியே எடுத்துக்கலாம், 1/4 மாகாணி அளவுக்கு. அதுக்கப்புறம் தோரம்பருப்பு அதே மாதிரி சின்ன மாகாணிக்கு 1 மாகாணி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஸோ பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லி சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க.
அது கூடவே நான் வந்து இந்த வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் 50 கிராம் அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது பக்கத்தில் இருக்கிற தட்டில் வந்து நான் தனியாத்தூளுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதோட மெஷர்மெண்ட்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மல்லித்தூள் அரைக்க சொல்ல கூட ஒரு 2 ஐட்டம் போட்டு நம்ம சேர்த்து அரைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 1 கிலோ மல்லி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 50 கிராம் அளவுக்கு ஜீரகம், 25 கிராம் அளவுக்கு மிளகு. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கடாயில் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிலையும் வச்சு காட்டி எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு வெயில் ஜாஸ்தி இல்லை. ஸோ வெயில் வர நேரம் ஒரு 2 ஹவர் இருந்தது. ஸோ அந்த டைமில் நான் கொஞ்சம் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு போய் காய வச்சு அதுக்கப்புறம் நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பெருங்காயம் வந்து நீங்கள் வெளியில் காய வைக்கணும்ன்ட்டு இல்லை, பட் எந்து வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதனால் அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சுருந்தேன். ஸோ பெருங்காயம் நீங்கள் சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலே போதும், வெயிலில் காயணும் தேவையில்லை. ஏன்னா வெயிலில் போட்டிங்கன்னா சில டைம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாமே நல்லா காஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்தா அரைச்சிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துல வெயில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து நல்ல ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்டிங் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் ஒன்று ஒன்றா தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுலாம் பண்ணாதீங்க, ஒன்று ஒன்றா தனியாக போடுங்க. அப்போ தான் அது வந்து அந்த பதம் கரெக்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மிளகா வந்து நல்லா நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். வதக்கு வதக்குன்னு இருக்கக்கூடாது, நல்ல முறுவலாக ஓரளவுக்கு இருக்கணும். அதே டைமில் அது கருகாமலும் கரெக்டாக அந்த ஒரு பதம் பார்த்து எடுத்துக்கோங்க. கலர் ரொம்ப மாறக்கூடாது. லைட்டாக வந்து அதை எல்லாத்தையுமே சூடு காட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் வந்து வெயில் இருந்ததுன்னா வெயிலில் கொஞ்சம் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் மிஷினில் போய் அரைக்க கொடுங்க. அப்படி வெயில் இல்லைன்னா ஒன்றும் பரவாயில்ல. நம்ம வீட்டிலே வந்து நீங்கள் அந்த ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் உலர விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் வந்து மிஷினில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிஷினில் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் நீங்கள் அதை வந்து அவங்க கவரில் ஒருவேளை கவரில் பேக் பண்ணியிருந்தாலோ இல்லை ஒரு நீங்கள் எடுத்துகிட்டு போன ஒரு கண்டெய்னரில் இருந்தாலோ உடனே வந்து அதை வந்து ஒரு பெரிய பேப்பர் மாதிரி ஒன்று போட்டு அந்த அரைச்சிட்டு வந்த மாவை நல்லா வந்து நல்லா காத்தார காய விட்டுடுங்க. அந்த சூட்டோடு அப்படியே போட்டு மூடிடாதீங்க. மூடினீங்கன்னா அது வந்து நிறுத்து போயிடும், அவ்வளோ நாளைக்கு அது வராது. ஸோ எப்போதுமே மிஷினில் அரைச்ச உடனே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை கொஞ்சம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்ககிட்ட பெரிய கண்டெய்னர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா கொஞ்சம் நீங்கள் நல்லா அதை காத்தார ஆற விட்டுட்டு அப்புறம் ஒரு கவரில் போட்டு நீங்கள் பிளாஸ்டிக் இந்த ஜிப்லாக் கவர் இருக்குல்ல அதில் பெரிய கவரில் போட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி நாள் பட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் இப்போ நான் அரைச்சிட்டு வந்திருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 மாதம் வரை எனக்கு வரும் ஓரளவுக்கு. ஸோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நானே வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் டேஸ்ட் வந்து சிம்பிளி சூப்பர், ரொம்ப நல்லா வரும். ஸோ அது மட்டும் டவுட்டே கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்களோ உங்கள் அம்மா கிட்ட கேட்டு அது ட்ரெடிஷ்னலாக அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதை மாதிரி பார்த்து நீங்களும் சாமானை வாங்கி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.